நான் ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன். ஒரு 6-7 மாதமாக அந்த கான்செப்டில் தான், அந்த வீடியோலாம் பார்த்துட்டு அந்த கான்செப்டில் தான் இருக்கேன். மைண்ட் வந்து நல்லா தான் இருக்குது. என்னோடய ஃபோக்கஸ் எல்லாம் வந்து அவுட் சைடில் தான் வச்சுருக்கேன். வீட்லேயும் நல்லா தான் இருக்கேன். பட் ஆனால் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா மற்ற எல்லாருமே வந்து ரொம்ப அக்ரெசிவாக அவங்க கோலை நோக்கி போகிறாங்க. நம்ம வந்து அவ்வளோ அக்ரெசிவாக இல்லாமல் கொஞ்சம் சாஃப்டாக இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து எல்லாருக்கும் இருக்குது. இந்த இந்த கோலை நோக்கி போகிற இந்த இன்டென்சிட்டி பயங்கர ஃபோக்கஸாக நம்ம எப்படி இருக்கிறது இந்த இதில்? எந்த கோலை நோக்கி போனோம், அதாவது ப்ரொமோஷனோ இல்லைனா ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறேன், பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கேன், அது ரெண்டும் பேரலாக பண்ணுறேன், இந்த கோலை நோக்கி இன்டென்சிட்டியாக போகிறதுக்கு வந்து வேறு எப்படி வச்சுக்கலாம்? நம்ம கோலை டெய்லி ரிமைண்ட் பண்ணணுமா இல்லை எப்படி? இல்லை, இப்போ உங்களுக்கு வந்து கோல் மட்டும்தான் முக்கியம், உங்களை நீங்கள் கம்ப்ளீட்டாக கீழே போட்டுருங்க. ஓகே. அதாவது நம்ம ஏற்கனவே போட்டதுனால ஒரு கோடு போட்டிருக்கோம், கோட்டுக்கு இந்த பக்கம் நாம், கோட்டுக்கு அந்த பக்கம் நம்ம செயல்கள். செயல்களில் மட்டும்தான் நம்ம கவனம் இருக்கணும். இப்போ நீங்கள் தொழில் பண்ணுறீங்க, ப்ரொஃபஷனல் ஏதோ ஒரு கோல் தனியாக வச்சுருக்கிறீங்க, அதன் அதுதான் பிரதானமானது. இந்த பக்கத்தை கம்ப்ளீட்டாக மைனஸ் பண்ண தெரிஞ்சுக்கிடணும். இந்த பக்கத்தில் வந்து நாம் வந்து உதாரணமாக ஒரு மகிழ்ச்சி வருது, வருத்தம் வருது, நாம் வந்து மகிழ்ச்சி நல்லாயிருக்கு, மருத்துவம் மருந்தால் நம்மளால் தாங்க முடியலங்கிற மாதிரி ஏதோ ஒரு வகையில் நம்ம இங்கே டிசைன் பண்ணுறதுக்கு பார்த்துட்றோம். இப்போ ஒரு ஒரு 6 ஓடிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த 6 ஓடிட்டுருக்கிறத வந்து, அந்த 6 வந்து ஓடுறத எப்படி பார்க்குறீங்கன்னு சொன்னால், நீங்கள் கண்ணால் பார்க்குறீங்க, அது ஓடுறத பார்க்குறீங்க, அது ஒரு முறை. இன்னொன்று வந்து நீங்கள் கையை வச்சு தண்ணியை வச்சு துளாவி பார்க்குறது ஒன்று, அந்த ஆற்றுலையே குதித்து 6-6 போகிறது ஒன்று. அதே மாதிரி இப்போ நீங்கள் வந்து இந்த அகங்கிற பகுதியில் வந்து நீங்கள் அந்த 6-6 போயிடணும். ஒருத்தர் இருந்து அங்கே மானிட்டர் பண்ணி நல்லா இருக்கான்னுட்டுலாம் பார்க்குறக்கு ஒருத்தர் இருக்கக்கூடாது. அங்கே இப்போ ஒரே இயக்கம் தான் இருக்கணும். இந்த அகங்கிறது வந்து ஒரு யூனிட்டரியான இயக்கம். அங்கே வந்து நாம் நல்லா இயங்குறோமா நல்லா இல்லையான்னு சொல்லி மானிட்டர் பண்ணுற வேலையே அங்கே இருக்கக்கூடாது. ஒரே இயக்கம்தான். அது வந்து எல்லாமே ஒன்று தான். அங்கே வந்து நான்ட்டு ஒரு பகுதி கிடையாது, நம்முடைய அனுபவம்ட்டு ஒரு பகுதி கிடையாது. ஏதோ ஒரு இயக்கம் நடந்துகிட்ருக்கு, ஒரு அனுபவம் மட்டும் நடந்துகிட்ருக்கு. எல்லாம் சேர்ந்து டோட்டலாக ஒரே யூனிட்டரி இயக்கம்தான். அங்கே வந்து ஒரு நல்லா இருக்காமல் நல்லா இல்லையாங்கிற கேள்வியே கிடையாது. எல்லாம் சேர்ந்து மொத்தமாக பிரவாகம் பண்ணி போயிடும், பிரவாகமாக போயிடணும். நமக்கு அங்கே வந்து ஒரு வேலையுமே கிடையாது. அங்கே வந்து நேச்சுரல் இயக்கம். இதில் ஒன்றும் சரியாக இருக்கா தப்பாக இருக்கான்னு சொல்லி மானிட்டர் பண்ணுற வேலையே கிடையாது. செயல்களை பொறுத்த அளவில் நீங்கள் முடிவு பண்ணிவிடுங்க. அப்போ செயல்கள், நீங்கள் என்ன செயலை கையில் எடுக்கிறீங்களோ அந்த செயலுக்கு தேவையான எனர்ஜி உங்கள்கிட்ட இருந்தால் வரும். அந்த கோட்டுக்கு இந்த பக்கத்தில் இருந்தால் வரும். அந்த செயலுக்கு தேவையானதெல்லாம் இங்கே இருந்தால் வரும், அதுக்கு சப்ளை ஆகும். இப்போ நீங்கள் ஒரு ஆபத்தை பார்க்குறீங்கன்னு சொன்னால் ஆபத்தை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் இங்கே இருந்தால் வரும். ஒரு பிரச்சனைங்க, ஒரு சூழ்நிலையை நல்லா செய்யணும்னு நினச்சிங்கன்னா அது சம்மட்டு ஆர்வமும் இங்கே இருந்தால் வரும். அதெல்லாம் நீங்கள் அங்கே அதை நோக்கி பயன்படுத்திக்கிடுங்க. இங்கே நீங்கள் மானிட்டர் பண்ணி நல்லா இருக்கா நல்லா இல்லையா, இதை வச்சுக்கிடணுமா அதை வச்சுக்கிடாமா, ஆர்வம் இருந்தால் நல்லாயிருக்கு, வருத்தம் தான் நல்லா இல்லைன்னு சொல்லி இங்கே ஒரு டபுள் ஸ்டாண்டர்ட் எடுக்கிறதுக்கு இங்கே ஒன்றுமே கிடையாது. எல்லாம் யூனிட்டரி ஸ்டாண்டு தான், ஒரே இயக்கம் தான். அப்படியே வச்சு